பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எழில் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கயல். தேங்க் யூ சார். கல்யாணம் ஆக போறதுனால இனிமே வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு மாப்பிள்ள சார் ஏதாவது கண்டிஷன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இட்ஸ் ஓகே. ஓகே, உங்களை ஏன் வர சொன்னேன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் நேற்று நைட்டு எமர்ஜென்சி கேஸாக பாகிஸ்தான் அம்பாசிடர் முகமது பஷீர் ஹார்ட் ப்ராப்ளம்னு அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு நாளைக்கு காலையில் பைபாஸ் சர்ஜரி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். டாக்டர் மணிமாறன், டாக்டர் ஸ்டீஃபன் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சர்ஜரியை பண்ண போகிறாங்க. அவங்க கூட நீங்கள் நர்ஸாக இருந்து அசஸ் பண்ணணும் கயல். ஷுவர் சார். கல்யாண வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் பாத்துக்கிறேன். சூப்பர். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இத்தனை நர்ஸுகள் இருக்கும்போது நான் ஏன் பர்டிகுலரா உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? We have some responsibility for this case. இந்தியாவுக்கு டூர் வந்த பாகிஸ்தான் அம்பாசிடர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க அட்மிட் ஆயிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிரஸ் மீடியா எல்லாருமே நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ குவாலிட்டியான ஸ்டாஃப் தான் உள்ள இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால தான் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிற உங்களை நான் கூப்பிட்டேன். புரியுது சார். டாக்டர் மணிமாறனையும் டாக்டர் ஸ்டீஃபனையும் உடனே என் கேபினுக்கு வர சொல்லுங்க. கங்கிராட்ஸ். பார்க்கலாம். டாக்டர், டாக்டர், டாக்டர். எதுக்கு இவ்வளவு பதட்டம் உனக்கு? பழைய பில்டிங் வேற, ஸ்லோவா வா. ஐயோ டாக்டர், என்ன கலாய்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். கையில ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கா, அவ டீன் கிட்ட கொளஞ்சு கொளஞ்சு பேசிட்டு இருக்கா டாக்டர். ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் செரிக்கிறீங்க? அவள வர வச்சதே நான் தான். பாகிஸ்தான் அம்பாசிடர் சர்ஜரிக்கு டீன் கிட்ட பேசி அவளை நான் தான் இதுல இன்வால்வ் ஆக வச்சேன். எதுக்கு டாக்டர் இதெல்லாம்? ஏய், ஏன் எதுக்குன்னு உன்கிட்ட என்னால காரணத்தை சொல்ல முடியாது. கையில வச்சு ஹார்ட் ஆபரேஷன் இல்ல, பெரிய பெரிய ஆபரேஷனை பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே டாக்டர். மெடிசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். கேர்ஃபுல்லா பாத்து. ஓகே சார், கரெக்ட் டைம்க்கு அவங்க அனுப்பிடுவாங்க. வா டி வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முறை என்கிட்ட இருந்து உன்னால தப்பவே முடியாது. யாரும் எங்கேயும் போயிடக்கூடாது, ஓகேவா? எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். பி கேர்ஃபுல் சார். ஒரு நிமிஷம் சார், பார்க்கணும் சார், செக் பண்ணிக்கிறேன். யா, ஓகே. ஓகேவா? ஓகே சார், நீங்கள் போகலாம் சார. நீங்கள் வாங்க, திரும்புங்க சார், உள்ளே போங்க சார். வாங்க சார். ஆ, போகலாம் சார், நீங்கள் போங்க. ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். எஸ் சார், ஆர் யூ ஆல் ரைட் சார்? யா, ஐ அம் குவைட் ஓகே. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே. Yes, come doctor. Hello. Hello sir. Hello sir. How is your health? Okay. Not so good. Okay. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு சர்ஜரி பண்ண போற டாக்டர்ஸ் இவங்க தான். Okay. Oh, he is Mr. Manimaran. That is Hello. Mr. Stephen. Hello sir. Hello. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஹாஸ்பிடலோட பெஸ்ட் கார்டியாக் சர்ஜன்ஸ். Okay. அப்புறம் அவங்க நர்ஸ், அவங்க பேர் கயல். வணக்கம் சார். ஹலோ. இந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் நர்ஸ். உங்க சர்ஜரி நடக்கிறப்ப இவங்க தான் டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ண போறாங்க சார். உங்க டீமை நம்பி தான் சார் நாங்க இவரை இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். மூச்சு திணறல் கம்மியா இருந்தா கூட நாங்க பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போய் சர்ஜரி பண்ணிருப்போம். ப்ளீஸ் சார், ஹேண்டில் வித் கேர் சார். மேடம், சார் அப்படி எல்லாம் டிராவல் பண்ண வைக்க கூடாது, அது நல்லது இல்ல. மூணு பிளாக் இருக்கு, ஆஞ்சியோ ரிப்போர்ட்டை பார்த்து தான் சொல்றோம். நாங்க இந்த சர்ஜரியை முடிச்சிட்டு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். ஓகே.
அடிய கையில டீன் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னு ரொம்ப ஓவர் ஆடாத. இந்த ஆளை வச்சுதான் உன் சாப்டரை க்ளோஸ் பண்ண போறேன். என்ஜாய் டார்லிங். சொல்லுங்க சார். என்ன தம்பி சொல்லணும், கையில் வந்துட்டாளா? அவளை கோத்து விட்டீங்களா? ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? சார், நாளைக்கு மார்னிங் அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன். அதுக்குள்ள நான் போட்ட பிளான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க தம்பி. அந்த கையல் இந்த பழியில இருந்து தப்பிக்கவே கூடாது. பெரிய குழியில விழுந்து மாட்டின மான் மாதிரி அவ துடிக்கணும். கவலைப்படாதீங்க, குழியில விழுந்ததும் மண்ணை போட்டு மூடிடு. சரிங்க தம்பி. ஹலோ மேடம், என்ன ரொம்ப பிஸி போல, போனையே காணோம். இல்ல, நான் ஹாஸ்பிடல் வந்திருக்கேன். ஏய், என்னாச்சு? ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா? ஐயோ, பதறாத பதறாத, நான் டியூட்டிக்கு தான் வந்திருக்கேன். என்னோட பியூட்டி எதுக்காக டியூட்டிக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஒரு விஐபி பேஷண்ட் எங்க ஹாஸ்பிடல்ல ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ்ங்கிறதுனால டீன் என்னையும் இதுல அசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. சூப்பர் கயல்,